அனைவருக்கும் வணக்கம். வியாழக்கிழமை சாயந்தரம் விளக்கெல்லாம் விளக்கணும், எல்லாத்தையும் விளக்கி விளக்க போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு விளக்கி எடுத்துகிட்டு வந்தாச்சு உள்ளார. சபீனாவும் லெமனும் மட்டும் போட்டு விளக்குங்களேன், விளக்கு சூப்பராக இருக்கும். அது வேறு எதுவுமே தேவையில்லை, அவ்வளோ அருமையாக இருக்கும் பளிச்சுன்னு. ஃபஸ்ட்டு டிஷ்யூ பேப்பரை வச்சு எண்ணெயெல்லாம் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு விளக்குறீங்கன்னா நல்லாயிருக்கும். அது மாதிரி மஞ்சள் குங்குமம் வைக்கும் போது மஞ்சளில் வந்து சந்தனம் கொஞ்சம், ரோஸ் வாட்டர் கொஞ்சம், ஜவ்வாது கொஞ்சம் சேர்ந்தீங்கன்னா வாசமாகவும் இருக்கும். விளக்கு அந்த மஞ்சள் குங்குமம் வைக்கும் போது சூப்பராகவும் இருக்கும். நல்லா வந்து உங்களுக்கு அந்த சாமி ரூம்குள்ளே போனீங்கனாவே ஒரு அது ஒரு தெய்வீகமாக இருக்கும். அது மாதிரி மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க. வெள்ளிக்கிழமை காலையில் எழுந்திரிச்சோன்னா கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பூவை மாற்றிட்டு இன்றைக்கி ஜெவந்தி சூப்பராக பெருசு பெருசாக இருந்தனால ஜெவந்தியே வச்சுருவோன்ட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் அழகாக ரோஸை வந்து கரெக்டாக அழகாக வச்சாச்சு. இப்போ வந்துட்டு சாமிகிட்ட விளக்கு ஏற்றுவோம். இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை லட்சுமிக்கு மகாலட்சுமிக்கு சாமி கும்பிடலான்னு முடிவு பண்ணி மகாலட்சுமிக்கு தான் பூஜை பண்ண போகிறேன். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு சில்லறகாசு நிறையா எடுத்து வச்சுட்டு ஒரு சொம்பில் ஏலக்காய் கொஞ்சம், துளசி, பனங்கள், பச்சை கற்பூரம், பனக்கல்கண்டு ஒன்றும் போட்டு தண்ணி வச்சுருக்கேன் பாருங்க சொம்பில். இதையும் வெத்தலை பக்கம் வாழைப்பழம் பால் வைக்கலாம், நம்மளால் என்ன முடிஞ்சிச்சோ அதுன்னு. இதை வச்சு தான் பூஜை பண்ண போகிறேன் இன்றைக்கி. வாங்க பார்ப்போம். இதை மாதிரி ஊதுபத்தி ஸ்டாண்டு வாங்கி வச்சுட்டிங்கன்னா ஊதுபத்தி அந்த சாம்பல் வந்து வெளியே வராது, அதை மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எப்போ வெள்ளிக்கிழமை நெருப்பு உண்டாக்கி தான் சாம்பிராணி போடுவேன். இன்றைக்கி வந்து டைம் ஆகிட்டதுனால வந்துட்டு கப்பு சாம்பிராணி மாதிரி வாங்கி வச்சு தான் விளக்கு போட்டுடலான்ட்டு சாம்பிராணி போட்டிருக்கேன். இப்போ இதுவும் நல்லா வாசமாக இருக்கும். ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக இன்றைக்கி வெள்ளிக்கிழமை போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ வாசமாக இருக்கும். பிரம்மமுத்த விளக்கும் வந்து காலையில் ஏற்றுவோம் எப்பயுமே, பஞ்சமுக விளக்கு. இப்போ இந்த வெள்ளிக்கிழமையும் சேர்ந்ததுனால காலை குபேரனுக்கு விளக்கு ஏற்றலான்ட்டு இந்த முருகன் வந்து திருச்செந்தூரில் வாங்கிட்டு வந்த ஃபோட்டா, பள்ளி தெய்வனோடு இருக்காங்க பாருங்கள், சூப்பராக வாங்கிட்டு வந்து வச்சு பூ வச்சு சாமி கும்பிடுவோன்ட்டு எல்லாத்தையும் வச்சு வச்சுப்பேன். சாம்பிராணி புகை எவ்வளோக்கெல்லாம் வீட்டில் போடுறீங்களோ பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். வாசலில் வந்து நிலக்கதவுக்கு வந்து பிள்ளையார், எங்கள் கதவு வந்து பிள்ளையாரில் தான் இருக்கும், வாசலில் வந்து பிள்ளையார் இருக்கும். விளக்கு சாம்பிராணி காமிச்சு சூடம் காமிச்சாச்சுப்பேன். எவ்வளோ மனசு கஷ்டப்பட்டாலும் விளக்கேற்றி சாமி கும்பிட்டுப்பாங்களே, மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சாமிக்குன்னு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஒதுக்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த கவலையுமே இருக்காது. எவ்வளோ மன சஞ்சலங்கள் இருந்தாலும் அது சாமிக்கு விளக்கேற்றும் போது இதாகிரும். அதுக்கு அலங்காரம், அதை சாமிக்கு ஏதாவது அலங்காரம் பண்ணி பாருங்களேன், மனசும் அப்படியே ரொம்ப அப்படியே திருப்தியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். என்னோடய பூஜை அறை இது தான், பார்த்துக்கோங்க. சமயபுரம் மாரியம்மன் மற்ற எல்லா ஃபோட்டோவுமே திருச்செந்தூர் கடலில் வந்து நல்லா ஆட்டம் போட்டதுனால சளி பிடிச்சி வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி